ஃப்ரெண்ட்ஸ், இப்ப நம்ம ஃபைனலா வந்து ஷீலாவோட வீட்டுக்குள்ளேயே வந்துட்டோம். இங்க பாருங்க, நீங்க யாரும் உங்க சொந்தத்தை வெறுத்துறாதீங்க. சொந்தம் போற அவங்களுக்கு தேவைங்களா? ஊட்டியில இருந்து என்ன பாக்கணும்ன்ட்டு நான் யாருங்க? எவ்வளவு பெரிய ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழ் குயின் பிளாக்ஸ். இன்னைக்கு நாங்க ஒரு பெரிய ஒரு செம்மையா ஒரு சர்ப்ரைஸ் பண்றதுக்காக இப்ப நாங்க ரெடி ஆயிட்டு இருக்கோம். ஷீலாக்கும் சங்கருக்கும் சேர்த்து, அது இல்லாம அவங்க அம்மாவுக்கும் சேர்த்து ஒரு சர்ப்ரைஸ் பண்ண போறோம். மேரிமா இருக்காங்களே, அவங்களுக்கு வந்து 1 lakh சப்ஸ்கிரைபர் வந்திருக்காங்க. சோ அந்த 1 lakh சப்ஸ்கிரைபருக்கு அவங்களுக்கு ஏதோ ஒரு கிஃப்ட் பண்ணணும்னு நாங்க பிளான் பண்ணிட்டு இருக்கோம். அது வந்து அவங்களே சொல்லுவாங்க என்ன சர்ப்ரைஸ் நான் அவங்களுக்கு காமிக்கிறேன். பட் அவங்களுக்கு ஒரு கிஃப்ட் நாங்க பர்ச்சேஸ் பண்ணி வச்சிருக்கோம். அந்த கிஃப்டோட நாங்க இப்ப போய் அவங்களை பார்த்து அவங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ் பண்ணிட்டு வர போறோம். ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தமிழ் குயின் பிளாக்ஸை கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க. நாங்கள் இந்தமாதிரி நிறைய வீடியோஸ் போட போகிறோம். நிறைய டூர்ஸ், ட்ராவல் பிளாக்ஸு, அப்புறம் ஊட்டியை சுற்றி இருக்கக்கூடிய ஹோட்டல்ஸ், அஃபோர்டபுள் ப்ரைஸ் என்னென்ன ஹோட்டல்ஸ் இருக்குன்றது எல்லாமே நாங்கள் பண்ண போகிறோம். சரி வாங்க, நம்ம டைம் ஆயிடுச்சு, நம்ம கிளம்புவோம். வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க, நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் இருக்கு. ஓகே, நாங்கள் முதல்ல போய் அவங்கள போய் பார்க்க போகிறோம். வாங்க நம்ம போலாம். ஃப்ரெண்ட்ஸ், ஃபைனலா நாங்க இப்ப கிளம்பிட்டோம். ஷீலாவை பார்க்க தான் போயிட்டு இருக்கோம். இருக்கு சம்பவம், இருக்கு சம்பவம், இருக்கு சம்பவம், இருக்கு. அதெல்லாம் இருக்கட்டும், முதல்ல தயவு செஞ்சு கொஞ்சம் ஸ்பீடா ஓட்டுறியா? டைம் பெல்ட் போட்டு டிராவல் பண்ணுங்க. யாரு டிராவல் பண்ணாலும் ப்ளாக்ஸ் வரும், அதுக்கப்புறம் இந்த மாதிரி டூரிஸ்ட்லாம் வரும். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கொஞ்ச நேரத்துல நம்ம ஷீலா வீட்டுக்கு போயிருவோம், மேட்டுப்பாளையம் ரீச் ஆயிருவோம். மேட்டுப்பாளையம் போயிட்டு அதுக்கப்புறம் அங்கிருந்து என்னோட தம்பியோட பைக் எடுத்துட்டு போற மாதிரி பிளானு. கைஸ், இப்போது ஃபைனலாக இப்போ வந்தாச்சு, மேட்டுப்பாளையம் வந்தாச்சு. என்னோடய தம்பியோட பைக் எடுத்துகிட்டு கிளம்பிட்டு ஷீலாவை பார்க்க போகிறோம். ஷீலாவோட வீட்டில் போயிட்டு அவங்களுக்கு சர்ப்ரைஸ் பண்ணலான்னு பிளானு. செமையாக ஒரு சர்ப்ரைஸ் பண்ண போகிறோம். வாங்க களத்தில் சந்திக்கலாம், ஷீலா வீட்டில் பார்க்கலாம். பாய் கைஸ். வந்துட்டோம், ஒருலேயே இங்கே கேட்டு கேட்டு வந்துட்டோம். ஃபைனலாக இப்போ நாங்கள் அவங்க வீட்டை கண்டுபிடிச்சிட்டோம். ஒரு 2-3 பேர்கிட்ட கேட்டோம், அவங்க கரெக்டாக வீட்டையும் காட்டிட்டாங்க. மேரிமாக்காக ஒரு சின்ன கிஃப்ட்டு நாங்கள் வாங்கியிருக்கோம், பார்த்துக்கோங்க. இதுதான் அந்த கிஃப்ட்டு. இப்போ நாங்கள் போயிட்டு ஃபஸ்ட்டு ஷீலாவை மீட் பண்ணுறோம். மாமா, எப்படி மாமா ஷீலா வெளியே வரக்கலாம்? இரு, ப்ராங்க் பண்ணலாமா? அவங்கள ஏதோ ஒரு ப்ராங்க் பண்ணி வைக்கலாம். ஓகே, நீ வந்து இப்போ ஒரு கால் பண்ணு. ஒரு ஐடியா சொல்கிறேன். இப்போ வந்து ஏதாவது அவங்க ஆர்டர் போட்டிருக்க மாதிரி கால் பண்ணலாம். உன் நம்பரில் இன்னொரு நம்பர் இருக்குல்ல, உன் டிஜியோ நம்பர் இருக்குல்ல, அதில் கால் பண்ணலாம். கொஞ்சம் கால் பண்ணி பார்சல் வந்திருக்குன்னு சொல்லலாம். ஃபஸ்ட் இரு, வீடு முதல்ல பார்த்து வச்சுக்கலாம். பார்த்து வச்சுட்டு அப்புறம் கால் பண்ணலாம். ஓகே, சரி வா, சரி வாங்க போகலாம். இந்த வீடு மாதிரி தான் தெரியுது. கரெக்ட் கரெக்ட், இதுதான் 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 ஆட்டுக்குட்டாய்ப்பா. வந்துரு 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 வந்துரு. ஃப்ரெண்ட்ஸ், ஃபைனலாக இப்போ நாங்கள் வந்துட்டோம். பாருங்க வீடு, ஷீலாவோட வீடு. வா வா வா, கால் பண்ணலாமா? ஓகே கைஸ், இப்போ வந்துட்டு சங்கரும் ஷீலாவும் நமக்கு கால் பண்ணி ப்ராங்க் பண்ண மாதிரி நம்ம வீட்டுக்கு வந்து சர்ப்ரைஸ் கொடுத்தாங்கல்ல, அதே மாதிரி அவங்களுக்கு ஒரு ரிவெஞ்ச் பண்ண போகிறோம். கால் பண்ணு, வேறு நம்பர்லேருந்து கால் பண்ணுற மாதிரி. கால் போயிட்டுருக்கு. ஹலோ ஹலோ மேடம், ஃப்ளிப்கார்ட்லேருந்து கால் பண்ணுறோம். நீங்கள் பார்சல் எதுவும் ஆர்டர் பண்ணியிருக்கீங்களா? ஆமாங்க, ஷீலா ஷீலா நீங்கள் தானே மேடம்? பார்சல் வந்திருக்கு, உங்க வீட்டுக்கு வெளியில தான் நின்றுருக்கேன். கொஞ்சம் வெளியில வர முடியுமா? ஒரு நிமிஷம் மாமா, ஆர்டர் ஏதாவது கொடுத்துருக்கியா? ஷீலா சங்கர் நான் ஆர்டர் பண்ணேன். சரி, வந்து பார்சல் வந்திருக்குன்னு சொல்றாங்க. நான் எதுவும் ஆர்டர் பண்ணல. சரி, மேடம் ஒன் செகண்ட் சார். கொஞ்சம் வாங்க, வந்து நான் உங்க வீட்டுக்கு வெளியில தான் நின்றுருக்கேன். ஓகே சார், வெளியில நிக்கிறாங்களா? நானும் ஆர்டர் பண்ணேன். நீங்க பண்ணீங்க பாரு, மெமிக்ரி எல்லாம் பண்ணி அவங்க வாய்ஸ் கூட கண்டுபிடிக்கலையா நீ?
எப்படி புது நம்பர் வாய்ஸ் சேஞ்ச் எப்படி அதெல்லாம் மடக்க மேடம் வேற வச்சாங்க சார் நம்மள எல்லாம் மேடம் சொல்றாங்களே அப்படி சொல்லிட்டு நானும் சரி கோச்சு இது பண்ண ஆனா இவங்க இப்படி பண்ணா தெரியும் சரி ஓகே நைஸ் இப்ப நம்ம கைஸ் ஃபைனலா நம்ம வந்து ஷீலா வீட்டை ரீச் பண்ணிட்டோம் பாருங்க இதுதான் அவங்க வீடு சூப்பரா இருக்கு என்ட்ரன்ஸ்க்கு வந்திருக்கோம் வாங்க அப்படியே போலாம் வசந்த மாளிகை வீட்டுக்கு வாங்க வசந்த மாளிகை என்ன அதுக்கு முன்னாடி என்ட்ரன்ஸ் மட்டும் பாத்துட்டு வாங்க ஒரு கரெக்டர் உங்களுக்கு இன்ட்ரோ듀ஸ் பண்ணனும் யார் இவர் இவர் வந்து இவர் பேர் தான் சுப்ரமணி 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 பாருங்க நேத்து பிறந்தவரா இவர் இல்ல நேத்து பிறந்தவர் இவர் இது ஒரு இவருக்கு இன்னும் பேர் வைக்கல பேர் சுப்ரமணி மேரிமா பேர் வச்சிட்டாங்க நேத்து தான் பிறந்தாரு இன்னும் பேர் வைக்கிறதுக்கு டைம் இல்ல அதனால வைக்கல நல்லா அழகா இருக்குல்ல ரெண்டும் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம ஃபைனலாக வந்து ஷீலாவோட வீட்டுக்குள்ளேயே வந்துட்டோம் இங்கே பாருங்க ஷீலாவோட வீட்டு நாங்கள் வந்து இவங்களுக்கு சர்ப்ரைஸ் கொடுத்தோம்ல அதே மாதிரி வந்து இவங்க வந்து எங்களுக்கு சர்ப்ரைஸ் கொடுக்கணும்னு சொல்லிட்டு குன்னூர்லேருந்து எப்படி என் வீட்டை கண்டுபிடிச்சி நான் அன்றைக்கி இவங்க வீட்டுக்கு போகும்போது என் வீட்டு அட்ரஸ் நான் கொடுக்கல இல்லை அதனால இப்படி கொரியர் எங்களுக்கு அனுப்பியிருந்தாங்க பார்சல் அதை அந்த அட்ரஸ் எடுத்துகிட்டு அப்படியே இவங்க என் வீட்டுக்கு வந்துட்டாங்க சந்தோஷமாக இருக்குது எங்களை பார்த்தது இப்போ என் வீட்டுக்கு கூட இருக்காங்க ஒரு ஏதோ கொரியர் வந்திருக்கு அப்படின்னு சொல்லி ஷீலா கால் பண்ணாங்க ஷீலா நீ எதுவும் ஆர்டர் பண்ணிருக்கேன்னு எங்கிட்ட கேட்டுது என்னன்னா நம்ம எதுவும் ஆர்டர் பண்ணலையான்னு பார்த்தா இவங்க வாய்ஸ் கூட கண்டுபிடிக்க முடியல ஆர்டர் பண்ணி எதுவுமே எனக்கு வாங்கி தர மாட்டீங்கல அதான் கேட்ட ஏதாவது ஆர்டர் பண்ணிருக்கியோ முன்ன மறந்து அப்படின்னு வெளியே போய் பார்த்தா நாங்க எப்படி போன் பண்ணி கலாய்ச்சி சர்ப்ரைஸ் பண்ணமோ அதே மாதிரி ஃபாலோ பண்ணிருக்காங்க உங்களுக்கு மட்டும் தான் பண்ண தெரியுமா நம்மளுக்கு பண்ண தெரியுன்றதை காட்டிட்டாங்க ஆமா ஆனா இந்த சர்ப்ரைஸ் வந்து இதோட நிக்க போறது இல்ல இப்ப அம்மாவை பார்க்க போறோம் அம்மாவை பார்க்க போறோம் நாங்க தான வந்தோம் அம்மா பார்க்கணும் இருந்தாலும் மேரிமாக்குன்னு ஒரு தனி மதிப்பு இருக்கு இல்ல வணக்க செல்லங்களா அப்படி சொல்வாங்க அந்த சப்போர்ட் பட்டன் அமுத்துங்க அத பாருங்க அத காட்டுங்க குழந்தைகளா இங்க பாருங்க இங்க எல்லாம் இருக்காங்க மேல எல்லாம் உட்கார்ந்துருக்காங்க கொஞ்சம் பயமா தான் இருக்குங்க அவங்களை எல்லாம் பார்த்தாலே அவங்க ரிசப்ஷனிஸ்ட் அவங்கள பார்க்காம நீ உள்ள என்டர் ஆக முடியாது முடியாது சூப்பரா இருக்குங்க வீடு இடிஞ்சு இருக்கு வீடு இடிஞ்சு இருக்கு சீக்கிரத்துல ஒரு பெரிய வீடு ஷீலா கட்டுவாங்கன்னு நான் நம்புறேன் கண்டிப்பா கட்டுவேன் எல்லாரும் கண்டிப்பா சப்போர்ட் பண்ணுங்க கண்டிப்பா வாங்க பால் காச்சுக்க கண்டிப்பா போலாமா அம்மாவை பாக்குறக்கு போலாங்களா ப்ரோ அது ரொம்ப தொலைவில் இருக்காங்களே பரவாயில்ல போயிடலாம் சரி ஓகே மேரி மாவை தேடி போய்கிட்டு இருக்கோம் அவ்வளவு தூரம் வந்திருக்காங்க பாருங்களேன் இடம் பயங்கரமா இருக்கு வணக்கம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இவங்க வந்து மேரிமா பார்க்க வந்திருக்காங்க அதுலாம எங்களையும் பார்க்கறதுக்காக வந்திருக்காங்க பார்த்தாச்சு இப்போ வந்து மேரிமா வந்து இருக்கிற இடத்துக்கு கூட்டிட்டு போக சொன்னாங்க மேரிமா அங்கே வந்து ஆடி மெச்சிட்டு இருக்காங்க இல்லை எனக்கு ஒரு டவுட்டு நம்ம எங்களை பார்க்க வந்தாங்களானே தெரியல ஏன்னா வந்ததுமே வந்து மேரிமா எங்க அவங்கள பார்க்கணும் அப்படின்னு ரெடியா இருக்காங்க இல்லை மேரிமாவை பார்க்கணுங்கிறது மெயின் வணக்க செல்லங்களா அவங்க தான் மெயின் இல்லையா அப்போ வணக்க முகோன்றது வேண்டாம் வணக்க செல்ல குட்டிங்களா அதுதான் மெயின் அவங்கள பார்க்க தான் வந்திருக்கோம் இந்த மேரிமா வந்து எங்க மேய்க்கிறாங்க ஆடு எங்க மேய்க்கிறாங்கன்னு சொல்லி சொன்னாங்க நான் சொல்ல ரொம்ப தூரத்துல மேய்க்கிறாங்க பரவாயில்ல எவ்வளவு தூரம் தான் பரவாயில்ல என்ன கூட்டிட்டு போங்கன்னு சொல்லிட்டாங்க அதே மாதிரி வந்து கூட்டிட்டு வந்தாச்சு மேரிமா வந்து மேய்க்கிற இடத்துக்கு இப்ப போறோம் வாங்க போலாம் மேரிமா இன்னும் ஒரு கன்ஃபியூஷனா பாத்துட்டு இருக்காங்க என்னடா அவங்க ஒரு ஆமா அதோ அங்க அங்க உட்கார்ந்து பாத்துக்கிட்டு இருக்காங்க கன்ஃபியூஷனா பாத்துட்டு இருக்காங்க வாங்க போலாம் மேரிமா பாக்குறதுக்கு வந்தாச்சு அம்மா வணக்கம் நல்லா இருக்கீங்களா வணக்க செல்ல குட்டிகளா அம்மா பாக்கிறதுக்கு பாருங்க ஊட்டில இருந்து குழந்தைங்க வந்துக்கிறாங்க எனக்கு வந்து யாரும் இல்லைன்னு நான் ரொம்ப வேதனை பட்டேன் ஆனா இவங்க எனக்கு வந்து உத்தர பேர் இருக்கிறாங்க சொல்லி இப்பதான் எதிர்பார்க்கறேன் இங்க பாருங்க ரெண்டு செல்ல குட்டிங்களா நீங்களும் பாத்துக்கோங்க பாத்துக்கோங்களே அவரு வீடியோ எடுத்துட்டு இருக்காரு பாக்க வந்திருக்காங்க அதனால உங்க பேசணுமா கேட்டுக்கோ என்ன பாக்குறதுக்கு வந்திருக்காங்க ஊட்டில இருந்து என்னோட வீடியோவை பாத்துட்டு இன்னும் பேசணுமா என்ன பேசுறாங்க உங்களுக்கு ஒரு சின்ன ஒரு அன்பளிப்பு ஒரு சின்ன பரிசு இதை பிரிச்சு பாத்துட்டு நல்லா இருக்கா இல்லையா நீங்க சொல்லுங்க எனக்கு எதுக்கு செல்ல குட்டிகளா பிரிச்சு குடுக்குறீங்க உங்களுக்கு அப்படி எல்லாம் இல்ல கைஸ் ஃபைனலா மேரிமாவை வந்து அவங்க எங்க இருக்காங்கன்றது கண்டுபிடிச்சாச்சு ஃபைனலா வாழ்த்துக்கள் அம்மா வாழ்த்துக்கள் 100,000 பேர் உங்களை சப்ஸ்கிரைப் பண்ணிருக்காங்களா அம்மா சரி செல்ல குட்டிகளா உங்களுக்குன்னு ஒரு பெரிய ஃபேன் பட்டாலமே இருக்குமா என்னம்மா நீங்க யாரு இல்லன்னு சொல்றீங்க எனக்கு சொந்தமா இருப்பாங்க இல்லாம இருப்பாங்க
பாருங்க சரி நீங்க அடுத்த வீடியோ இந்த சாரி கட்டி எங்களுக்காக சாரி கட்டி நீங்க அடுத்த வீடியோ போடணும் சரியா நியூ இயருக்கு கட்டி காட்டுறோம் ஆ நியூ இயருக்கு கட்டி ஒரு வீடியோ போடுறங்க சரி சரி நல்லா இருக்குது அம்மாக்கு நல்லா இருக்கு இது வந்து நோம்பி சாரி கிறிஸ்மஸ்க்கு நியூ இயருக்கு நல்லா இருக்கு பாத்துட்டீங்களா நீங்க பாருங்க நான் பாத்துட்டு நீங்க பார்த்து சொல்லுங்க அம்மாக்கு நல்லா இருக்கானு போட உங்களுக்கு பிடிச்சிருக்கா பிடிச்சிருக்கு செல்ல குட்டிகளா உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு பாருங்க எனக்கு அழுக கூடாதுமா உங்களுக்கு எத்தனை பேர் லட்சக்கணக்கான சப்ஸ்கிரைபர் இருக்காங்க உங்களுக்கு என்ன சாமி செய்யறது ரொம்ப வேதனை பட்டேன் அந்த ஒரு சீல எடுத்து கொடுக்கும்போது எங்க அக்கா பையன் தான் வருஷம் வருஷம் எடுத்து கொடுப்பா ஆனா இந்த சகம் எடுத்து கொடுக்கல அதனால சீலையை பார்த்து எனக்கு அவையாபகம் வந்துருச்சு சரி சரி எடுத்து கொடுப்பா சரி 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 ஒன்னும் பிரச்சனை இல்லை ஒன்னும் பிரச்சனை இல்லை நீங்க பெரிய ஆளாக போறீங்க உங்க நல்ல புள்ள இருக்கு நல்ல மருமக இருக்காங்க அப்புறம் என்னமா சந்தோஷம் கூட மருமக தங்கமான பையன் ஆமா கூட திட்டுவான் அருமையான பையன் அவன் ஒண்ணுமே சொல்ல மாட்டேன் கும்பிட்டு ஊச்சி ஒரு கும்பிட்டு தொட்டு கும்பிட்டா கூட இந்த மாதிரி சீலாக்கு ஒரு நல்ல மாப்பிள்ள கிடைக்காது கண்டிப்பா கண்டிப்பா கண்டிப்பாமா இப்பதான் திட்டுவான் தம்பியா தம்பி ஒரு நாள் கூட இந்த பிள்ளைய திட்டு திட்ட மாட்டாங்க சீலாக்க திட்டுவ தம்பியை திட்ட மாட்டேன் பையன் சரி குளத்துல நீங்க தெரியும் நான் தேடி போன கூட இப்படி பையன் கிடைக்காது அதே எங்க சொந்தக்காரங்களாம் ஒரு போறவன் நல்லா வச்சு பாத்துக்கிறான மக்கள் அப்படி என்ன சொல்றது உங்களுக்கு சப்போர்ட் எத்தனை பேரு மேரியம்மா மேரியம்மா மேரியம்மான்னு யாரு இல்லன்னு நீங்க எப்படி சொல்லலாம் பாருங்க கைஸ் எல்லாரும் நீங்க எவ்வளவு பேரு மேரியம்மாக்கு சப்போர்ட்டுக்கு இருக்கீங்க உங்க கமெண்ட்ஸ்ல கண்டிப்பா சொல்லுங்க மேரியம்மாட்ட பேசுங்க ரொம்ப அவங்க ஃபீல் பண்ணிட்டாங்க எனக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு எங்களுக்கே கண்ணு கலங்கிருச்சு மேரிமாவுக்கு வந்து நாங்க இனி அடிக்கடி வருவோம் சரிங்களா உங்களை பாக்க வருவோம் அடுத்த தடவை வந்து பிரியாணி ஆமா சூப்பரா இருந்துச்சு பிரியாணி வேற லெவலு அவங்க தெரியணும்னு பார்த்தா பட் அவங்க அழுதுட்டாங்க எனக்கு ரொம்ப சங்கடமா இருக்கு வருஷம் வருஷம் அண்ணன் எடுத்து கொடுப்பாப்புல இப்ப இடையில கொஞ்சம் மனஸ்தாபம் ஆயிடுச்சுங்காட்டி அண்ணன் எடுத்துரல அதனால வந்து இவங்க கொடுக்கவும் அது மனச மாமா மேரிமாவுக்கு வந்து அண்ணன் ஞாபகம் அதாவது தம்பிய மேரிமா என்ன ஆகுது அக்கா பையன் சாம அண்ணன் ஞாபகம் வந்துருச்சா அதனால வந்து அழுதுட்டாங்க சரி இவங்களும் உனக்கு பையன் பொண்ணு மாதிரிதான் மேரிமா சரியா உன பாக்கணும்னு சொல்லி தொலைவில் வந்து இருக்காங்க ஒரு சீலா வந்து ஒரு மின்மம்மா தான் பாக்குறாங்க ஏதுல சொல்றீங்கன்னாக்கா சீலா அப்படி இருக்குதுங்க நீங்களும் யாரும் உங்க சொந்தத்தை வருத்துறாதீங்க சொந்தம் போனா எனக்கு கிடைக்காது நான் மட்டும் வேதனை நீங்க படக்கூடாது ஆனா சீலா மாதிரி இருக்கிறவங்க அண்ணன் அண்ணன் வச்சுங்க அப்புறம் அவங்களுக்கு தேவைங்களா ஊட்டியில வந்து என்ன பாக்கணும்ட்டு நானும் யாருங்க எவ்வளவு பெரிய உதயத்துல இருக்கிறாங்க ரெண்டு குழந்தைங்களும் அம்மாவை தேடி ஆசீர்வாதம் வாங்கி இந்த சாரி பாருங்க நான் கூட எடுத்துருவேனுங்க எங்கட எடுத்து இருந்தாலும் அவங்க எடுத்து கொடுக்க சந்தோஷம் மனசு வருது இல்ல மனசுன்னு ஒண்ணு இருக்குது பாத்தீங்களா அதாங்க பெருசுங்க இந்த காலத்துல வந்து பணம் பெருசு கிடையாதுங்க மனசோட அன்பு இருக்குது அது பெருகுது எனக்குலாம் பணம் காசு தூசிங்க இப்பனே தூக்கி வீசிட்டு போயிடலாங்க ஆனா இது வந்து நான் சாக வர இதை வச்சுக்குவா அப்படி பார்க்கும்போது அது செல்லுங்க ஞாபகம் தான் வரும் பாருங்க குழந்தைங்க சீலா கூட நேத்து கூட சீலா கூட சொன்னேன் எங்க தம்பி சாமி சாரா ரெண்டு சாரி குழந்தை கொடுத்து ஒரு நாளாச்சும் நீ ஒரு சாரி அம்மாவுக்கு எடுத்து கொடுத்துருப்பியா அப்படின்னு நேத்து கேட்டேன் பாருங்க சொல்லி மூணு நாள் நினைக்கவே இல்லை அந்த படம் அம்மாவுக்கு தான் இந்த கலர் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது அதனால உங்களுக்கு பிடிச்சிருக்குதா நம்ம தெரியல அதுக்கு இவங்க எடுத்து கொடுத்துருக்காங்க நீங்க தேடிட்டு என்ன வந்துடாதீங்க
ஊட்டி பக்கத்துல வந்துட்டாங்க, அவங்க எங்க இருந்து வரணும் இல்லம்மா, பாவம் தானே வரணும்னு சொல்லுங்க. நான் வந்து இதயத்துல நின்று உங்களுக்கு நான் பேசுறேன், உங்க கூட பேசணும்னு எனக்கு ரொம்ப ஆசை. என்ன பண்றது, எனக்கு அது மாதிரி இந்த டச் போன்ல என்னால அமுத்த முடியாது, தம்பி கொடுத்ததே பேச முடியும். சரி மேரிமா, இவங்க ஒரு சேனல் ஆரம்பிச்சிருக்காங்களா? சரி, அது உன்னோட ஸ்டைல்ல வந்து சொல்லு. சரியா, அண்ணங்க சேனல் குட்டிகளா, நாங்க மேரிமா பேசுறேன். பாருங்க, ஊட்டில இருந்து ரெண்டு குழந்தைங்க வந்துக்கிறாங்க, அவங்க வந்து புதுசா ஒரு சேனல் ஆரம்பிச்சிருக்காங்க. நவீன் குயிலாமா, தமிழ் குயின் பிளாக்ஸ், தமிழ் குயின் பிளாக்ஸ் பிளாக்ஸ். அது எனக்கு சரியா வரல அண்ணன். இன்னொரு டைம் வந்தா கூட நீங்க வந்து அவங்க ரெண்டு பேத்துக்கு வந்து அம்மாவுக்கு சபரப்பட்டு அனுப்புற மாதிரி அவங்களுக்கு இது பாத்துட்டு ஓடு போய் அப்படி அனுப்பிச்சிருங்க. சரியா, செல்ல குட்டிங்களுக்கு அம்மாவுக்கு எத்தனை பேர் வாழ்த்து சொல்றீங்க? அதே மாதிரி இது எனக்கு நினைச்ச செல்ல குட்டிங்க தான். ஐயா, அம்மாவுக்கு அமுத்துறோன்னா இந்த சபரப்பட்டு அவங்களுக்கு அமுத்தக்கூடாது, நினைக்க கூடாது. நான் வளர்ந்த மாதிரி அவங்களும் 100,000 பேருங்க, 2,00,000 பேர் அவங்களுக்கு வரணும் இல்லையா செல்லுங்களா? ஆ, என்னை தெரியும், அம்மா தாடி வந்தீங்களா, அம்மா பிள்ளைக்கு நீங்க அமுத்த மாட்டீங்களா? நீங்க குடுக்கணும்னு போய் குடுக்கணும்னு அமுத்திடுங்க. சரியா, போட்டு பண்ணுங்க. அம்மா எங்க கூப்பிட்டாலோ எப்ப கூப்பிட்டாலோ யாரு வந்து பார்த்தாலும் உங்களுக்காக அம்மா ஓடி வந்து அன்னைக்கேத்து தூக்குறதுக்காக நான் ரெடியா இருக்கிறேன். நீங்க ரெடியா சாமி? அம்மா உயிரை கூட உங்களுக்கு கொடுப்பேன், ஒரு பக்கம் இருந்தா கூட தூக்கி இப்படி கொடுத்துருவேன் நான். சரியா, அம்மாவுக்கு என்ன பணம் காசுல எனக்கு பெருசு கிடையாது, அன்பான வார்த்தை சொல்லி என்ன பார்க்க வந்தீங்களா? அதான் சாமி, எனக்கு இன்னொன்னு கண்ணுன்னா என்னால தாங்க முடியல. வருஷம் வருஷம் எங்க அக்கா பையன்தான் சாமி எடுத்து கொடுப்பான் கிறிஸ்துமஸுக்கு, ஆனா இந்த தடவை அங்க என்ன தூக்கி இப்படி வச்சுட்டாங்க. இந்த ஆண்டவர் பாத்தீங்களா, எனக்கு நல்ல மகன் அனுப்பி இருக்கிறாரு. சந்தோஷப்படணும், அழகவே கூடாது. அழ வைக்க கூடாது, அவ்வளவு தூரத்துல இருந்து வந்திருக்காங்க. எத்தனை மகன்கள் இருக்காங்க?